ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கீர்த்தனா பரத்தில் இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ. இனிமேட்டு கீர்த்தனா பரத் சேனல்லேருந்து வீடியோஸ் எதுவுமே வராது. எனக்கே ரொம்ப சோகமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுறேன். கீர்த்தனா பரத் சேனல்ல இருந்து வராத வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ இந்த சேனலை நாங்க ரீவாம் பண்ணி இது ஒரு கப்பல் சேனலா எங்க சேனலோட நேம் மாத்த போறோம். ஆமா, சோ எங்க சேனலோட புது பேரு கிஸ் பிஸ் மடாம். ஓகே, என்னோட சேனலாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். இவர் வந்து ஃபுல்லாகவே பேக் எண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இவர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஆன் ஸ்க்ரீன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த கப்பிள் சேலஞ்ச் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி அண்ட் நிறைய பேர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது. ஸோ அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த சேனலில் வந்து இனிமேட்டு கப்பிள் சேனலாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த பேர்ல முதல்ல நிறைய உடன்பாடு கிடையாது. எனக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் வந்து கல்ல ஓட் சாப்பிடுவோம், அதில் வந்து இவங்க பாதம் மட்டும் போட்டாங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு ஸ்வீட்டாக எதுவுமே இல்லையாவோ அப்படின்னு சொன்ன அப்புறம் சரினு சொல்லிட்டு நாங்கள் கிஸ்மிஸ் போட்டு பார்த்தோம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஓ, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே சேனல் பேராக வச்சிருக்கோம். அது வந்து இவரோட தியரி. சூப்பர். நாங்கள் கொஞ்ச நாளாக வீடியோஸே போடல சேனலில். லைக் ரொம்ப வந்து பிஸி ஆகிட்டோம். வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சு. பாப்பாக்கு வந்து காது குத்தினோம். அந்த மாதிரி வந்து ஒரு வழியாக வந்து ஒரு பெரிய கதை இது. ஒரு வழியாக உங்களுக்கு இப்போதான் பேர் வச்சு மொட்டடிச்சு காது குத்தி இவ்வளோ பண்ணியிருக்கோம். மற்ற கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கூட நிறைய வந்துருச்சு எங்கள் வீட்டில். அதனால ரெகுலராக எங்களால் வீடியோஸ் எடுத்தோம். நாங்கள் கொஞ்சம் வீடியோ ஆனால் அது எங்களால் அப்லோட் பண்ண முடியும். வீடியோஸ் இருக்கு இன்னும். எங்களால் எடிட் பண்ண கூட எங்களுக்கு டைம் இல்லை. பாப்பாவும் வந்து ரொம்ப கொஞ்சம் வால் ஆகிட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் ஒர்க் போயிட்டு வரோன்றதுனாலே கூட அது ஒரு ரீசன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டைமில் வந்து எடிட் பண்ண முடியல, பாப்பாவும் பார்த்து பண்ணணும், நிறைய போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன என்ன சிஸ்டர் வீடியோஸே காணும், என்னாச்சு வீடியோஸ் போடுறது இல்லையா, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, யூடியூப் ஸ்டாப் பண்ணிட்டீங்களாங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. அப்போ தான் வந்து எனக்கு என்னடா இத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளால் வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்டு இனிமேட்டு நாங்கள் வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். வாரத்துக்கு ரெண்டு போடலாம்னு ஒரு ஒரு வெறியில் இருக்கோம். அந்த வெறி எவ்வளோ தூரம் நிறைவேற்ற முடியுதுன்னு தெரியல. பட் வீல் ட்ரை ஆர் பெஸ்ட். ஸோ இனிமேட்டு நம்ம சேனல் பேர் வந்து கிஸ் மிஸ் பாதாம். சேனல் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இதற்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. சூப்பர். அண்ட் நம்ம சேனல் வந்து 650 கிட்ட போயிட்டே இருக்கு. 650 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமா ரீச் பண்ண போறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். நிறைய பேருக்கு வந்து நிறைய லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சின்ன கவுண்ட் மாதிரி தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து எவ்ரி சிங்கிள் சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட் எல்லாமே. ஸோ அதனால இது வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். கீழே தான் இந்த வந்து சகப்பில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிஸ் மிஸ் பாதாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.